அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு? இப்போ குறிப்பா வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய தொழில் வேலை அமைப்புகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதே போல வீடு, சொத்து, வாகனம், கால்நடைகள் தொடர்பான பிரச்சனைகள், அது வாங்குறதா இருக்கலாம் அல்லது விற்கிறதா இருக்கலாம். மேலும் கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு விலகி இருக்கும். அதே போல தாயாருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தாய் வழி உறவினர்களோட சில பேருக்கு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் போன்றவையும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு பலன். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த பிரச்சனைகள் வந்து எப்போ வந்து தீரும், அதே போல் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன, அதாவது இறை வழிபாடு என்ன, அப்படி என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இந்த துலாம் ராசி என்பது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 பாவகத்தில், கோச்சார சனி பகவான் 4 பாவகத்தில் இப்போ இருக்கார். 2020 டிசம்பர் முதல் வாக்கி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கு. அது வந்து எப்போ தீரப்போகுது அப்படி என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த 4 பாவகத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது. உதாரணமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசிக்கு 4 பாவகத்தில் செவ்வாய், ராகு, கேது, சூரியன் போன்ற பாவ கிரகங்கள் இருந்து இந்த கோச்சார சனி பகவான் அந்த கிரகங்களோடு சேரும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்திலும் பிரச்சனைகள், உடல்நல பாதிப்புகள், தொழிலில் பிரச்சனைகள், கடன்கள், எதிர்ப்புகள், வீடு நிலம் போன்ற விஷயங்களில் வந்து பிரச்சனைகள், இவை அனைத்துமே வந்து உங்களுக்கு ஏற்படும். இந்த 4 பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் முக்கியங்க. இந்த 4 பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லைனாக உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதே 4 பாவகத்தில் ஒரு செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய். 4 பாவகத்தில் மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சம், அது வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த கோச்சார சனி அந்த செவ்வாயோடு சேரும்போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், உடல்நல பாதிப்பு, வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள், கடன் இதெல்லாம் ஏற்படுத்துவார். எந்த எவ்வளவு நாளைக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னாக, இந்த பிப்ரவரி 2022 பிப்ரவரி வரையில் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதாவது செவ்வாய் பகவான் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாக அந்த மாதிரி பிரச்சனை. அதே வந்து உத்திராவண நட்சத்திரத்தில் இருந்தார்னு வச்சிங்களேன், அந்த செவ்வாய் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் முடிந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை இப்போ நிலவிட்டு இருக்கு அப்படின்னாக்க, அதுக்கு அவயோகியோட தசாபுக்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கணும். 6, 8, 12 குரியவனுடைய தசாபுக்தி உங்களுக்கு நடக்கணும். அல்லது 6 பாவகம், 8 பாவகம், 12 பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுக்தி நடக்கணும். அல்லது உங்கள் ஜாதகத்தில் பாருங்க, சனி பகவான் நேர்வலு பெற்று சுபத்துவம் இல்லாமல், சுப ஒளி இல்லாமல் இருக்கிறாருனாக கண்டிப்பாக கஷ்டங்கள் தொடரும். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி பகவான் குருவோட பார்வையிலையோ அல்லது குருவோட சேர்க்கையிலையோ அல்லது சுக்கிரனோட சேர்க்கை, புதனோட சேர்க்கையோக இருந்தாக நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பெரிதாக பாதிக்காது. அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனி எல்லாருக்குமே கஷ்டம்னு நான் சொல்ல வரல, யாருக்கெல்லாம் கஷ்டன்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது ராசிக்கு 4 இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் வந்து ராகு இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வரும், உடல்நல பாதிப்பு, தாயாருக்கு பாதிப்பு, தாய் வழி ஒருவர்களோட சண்டை சச்சரவுகள், தொழிலில் பிரச்சனை, பணப்பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பாரு. அதே வந்து கேது இருந்ததுன்னு வச்சிங்களேன், கேதுவோடு இந்த கோச்சார சனி சேரும் பொழுது உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், ஒரு ஊர் விட்டு ஊர், ஃபாரினில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, பணப்பிரச்சனை, நிலையில்லாத ஒரு தொழில், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். ஸோ இது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இந்த 4 இடத்துல சூரியன் இருக்குது. சூரியனோட இந்த கோச்சார சனி சேரும்போது தந்தை மகனுக்குள் பிரச்சனைகள்,
தொழிலில் நஷ்டம், லாபாதிபதியாகவும் வராரு பாதகாதிபதியாகவும் வராரு. அவர் நாலாம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இந்த கோச்சார சனி போய் இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நல பாதிப்பு ஏற்படும், ஆரோக்கியம் கெடும். அதே போல தந்தை மகன் உறவுகள் அல்லது தந்தை வழியில் சொந்தங்களோட பிரச்சனைகள் இதையெல்லாம் ஏற்படும். அதே போல அரசு வழியில் கூட சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது அரசு வழியில் நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தா அது கிடைக்காத மாதிரி ஒரு தடைகள் போயிட்டு இருக்கும், முயற்சி தடைகள் இருக்கும், சுபகாரிய தடைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். சகோதரர்களில் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு அவயோகியோட தசாமுக்தி இப்போ உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்க, இந்த அர்த்தாஷ்டம சனியோட கஷ்டமும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம், இந்த நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரம் சாரத்தை பொறுத்தும் எப்போ இந்த பிரச்சனை முடியும்னு சொன்னோம். திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாக 2022 பிப்ரவரி வரையில் உங்கள் கஷ்டங்கள் இருக்கும். அதே உத்திரவோண நட்சத்திரத்தில் இருந்ததுனாக உங்களுடைய கஷ்டங்கள் ஏறத்தாலும் முடிந்து விட்டது, தசாபுக்தி நல்லா இருந்ததா சிறப்பாகவே இருப்பீங்க, வருமானம் வரும், மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இப்போ பிரச்சனையாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அந்த இடத்துல வக்ரமாகியிருக்கார். அந்த வக்ர நிவர்த்தி அக்டோபர் 18, 2021 ஏற்படுது. அந்த வக்ர நிவர்த்தி ஏற்பட்ட பின்பு உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை நிலவும். நவம்பர் 13 பிறகு குரு பகவான் முறையாக கும்பத்திற்கு பயிற்சி ஆகும் போது இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு, உங்க கஷ்டங்களும் தீரும். அதே வந்து இந்த நாலாம் பாவகத்துல ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம், அது குறிப்பா பாவகிரகம், பாவகிரகம் அமர்ந்து அந்த கிரகம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தாக உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து அடுத்த வருஷம் 2022 பிப்ரவரிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனாலும் இப்போ ஏன் கஷ்டம் இருக்குன்னா, சனி பகவான் அந்த இடத்துல வக்ரமாகியிருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ நான் ஷார்ட் அவுட்டாக இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து குறிப்பாக சித்திரை 3ம் மாதம், 4ம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து விட்டது. ஆனாலும் இப்போ ஏன் கஷ்டம் அப்படின்னாக்க, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் உங்கள் பிரச்சனைகள் சால்வ்டாகும். அதாவது 2021 அக்டோபர் 18 மேலே உங்கள் பிரச்சனை தீரக்கூடியதாக இருக்கும். நவம்பருக்கு பிறகு சுபகாரியங்கள் இருந்த தடைகள் நீங்கும். அதே போல உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். அதே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க கஷ்டங்கள் இருக்கும். 2022 பிப்ரவரி வரையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கதா செய்யும். உங்களுடைய முயற்சிகளில் தடைகள், இப்போ முன்ன சொன்ன அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு இப்போ இருக்கும். அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலை நிலவும். அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2022 பிப்ரவரிக்கு பிறகுதான் உங்களுக்கு கஷ்டங்களே ஆரம்பிக்க போகுது. அப்போ எச்சரிக்கையாக நீங்க இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனாக, இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு நவம்பர் 13 பிறகு மேக்சிமம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்துவம் பெற்றிருந்தாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. அவர் வந்து விருச்சிகம் மேஷம் போன்ற வீடுகளில் அமர்ந்து, அல்லது ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் போது மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் பாபத்துவம் பெற்றிருந்தார்னா, சுப ஒளி இல்லாமல் இருந்தார்னா உங்களுக்கு 2023 வரலுமே கஷ்டங்கள் இருக்கும். ஆக்சுவலி இந்த சனி பகவான் 2023 டிசம்பரில் தான் வந்து மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறார். அது வரலும் உங்களுக்கு 4ம் பாவகத்தில் தான் சனி இருக்குது. அது வரலுமே அர்த்தாஷ்டம சனி தான். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நட்சத்திர அடிப்படையில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆக நண்பர்களே, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரக்கூடிய பிரச்சனை தான். அதாவது குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த 4ம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்க நிச்சயமாக வந்து நவம்பருக்கு பிறகு கண்டிப்பாக தீரும். அல்லது அந்த 4ம் பாவகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் வந்து உத்திரவோண நட்சத்திரத்தில் இருந்தால் கஷ்டங்கள் முடிஞ்சிருக்கும், திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாக 2022 பிப்ரவரி வரையில் ஒரு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அதே வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு தான் கஷ்டமே தொடங்கும். அதனால எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு 2022 பிப்ரவரியில் தொடங்கி 2023 வரையிலுமே முழுமையாக இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலையும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு பரிகாரமோ பலன்களோ அவர்கள் சொல்வார்கள். இருந்தாலும் நாம் இங்கே வந்து ஒரு பொது பலனாக நான் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். நான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக பரிகார வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் வந்து பொதுவாகவே துலாம் ராசி
துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்க, மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. காலையில் எழுந்தவுடனே நீங்கள் அகல் விளக்கு அல்லது காமாட்சியம்மன் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. காலையில் 6 to 7 அந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யுங்க. அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை 6 to 7 பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பு. அதே போல் சுக்கர காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த மகாலட்சுமி வழிபடும் போது சுக்கர காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த சுக்கர காயத்ரி மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் அதை பாருங்கள். அதே போல் நான் இந்த வீடியோ இதையே சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் வந்து மிக சிறந்தது. இந்த அர்த்தாஷ்டம சனியோட கடினமான காலகட்டத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருள் இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து முயற்சி தடைகள் நீங்கும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, திரும்பவும் நீங்கள் ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது, அல்லது வந்து கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, இந்த கடன் பிரச்சனையோடலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுறதுக்கு முருகன் வழிபாடு சிறப்பு. பழனி ஆண்டவர் முருகன் முத்துக்குமரனை போய் சந்திச்சுட்டு வாங்க. அப்படி ஆக நண்பர்களே, நீங்கள் வந்து காலையில் மாலையில் ஆச்சாரத்தோட கந்த சஷ்டி கவசம் தனை நீங்கள் சிந்தை கலங்காமல் படித்து வந்தீங்கனாகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த லாக்டவுன்லாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் பழனி முருகனை போய் தரிசிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க அல்லது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.